ரெப்போ ரேட் எனப்படும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் இருமாத நிதிக் கொள்கையை வெளியிட்ட அதன் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் நடப்பு நிதியாண்டில் 9.5% இருக்கும் என்று தெரிவித்தார். கொரோனா இரண்டாவது அலையால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஈடுகட்ட 15,000 கோடி ரூபாய் திட்டம் ஒன்றையும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கால் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு முன்பு இந்தியா வந்து வெளிநாடுகளுக்கு திரும்ப முடியாமல் இருப்போருக்கான விசா காலத்தை வரும் ஆகஸ்ட் 31 வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. கொரோனா பாதிப்பால் நாடு முழுவதும் கடந்த ஆண்டும் தற்போதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதனால் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வந்து விசாவை புதுப்பிக்க முடியாமல் தவிக்கும் வெளிநாட்டினருக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொரிஷியஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் மற்றும் பிரதமர் ஜெகநாத் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்தியாவில் இன்று ஒருநாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி நாடு முழுவதும் இன்று தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜெகநாத் நேற்று முன்தினம் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் 417 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மிகப்பெரிய விவசாய குளத்தின் தூர்வாரும் திட்டத்தை மாநில மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த குளத்தை சீரமைப்பதன் மூலம் 2,000 ஏக்கர் வாழை, வெற்றிலை, தென்னை உள்ளிட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றார். ஆத்தூர் குளத்தை ஆழப்படுத்தி குளத்தின் கரையை உயர்த்தி பலப்படுத்துவதால் நீர் வருவதற்கான ஆதாரங்களும் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக வாணியம்பாடியில் யுனானி கொரோனா சிகிச்சை மையம் துவக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 100 கொரோனா சிறப்பு சிகிச்சை மையங்களை திறந்து வைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இன்னும் 15 நாட்களுக்குள் கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு குறைந்துவிடும் என நம்பிக்கை தெரிவித்தார். அலோபதி மருத்துவத்திற்கு அளிக்கும் முக்கியத்துவத்தைப் போல சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் நிகழ்ந்த தீ விபத்து குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையின் இறுதி அறிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் கருவறையில் நிகழ்ந்த தீ விபத்து பகுதியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கோவிலின் மேல்சாந்தி, கீழ்சாந்தி உள்ளிட்ட 8 ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தீ விபத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்தார். பொதுமக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கே எஸ் மஸ்தான் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மருத்துவமனையில் ரோட்டரி சங்கம் சார்பில் 10 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் மற்றும் 5 ஆக்ஸிஜன் உருளைகள் அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் மட்டுமே வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்றார். ஆங்காங்கே நடைபெறும் கொரோனா தடுப்பூசி முகாம்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அமைச்சர் மஸ்தான் கேட்டுக் கொண்டார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் 7வது ஆண்டு நிறைவையொட்டி தமிழக பிஜேபி மாநில மீனவர் அணி சார்பில் சென்னையில் காவல்துறையினர் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு பிரியாணியும் மீன் வறுவலும் வழங்கப்பட்டது. மாநில பிஜேபி மீனவர் அணி தலைவர் சதீஷ்குமார் இந்த உணவு விநியோகத்தை தொடங்கி வைத்தார். பிரதமர் மோடி ஆட்சியின் 7வது ஆண்டு நிறைவு விழா நாடு முழுவதும் சேவை வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் ஒரு தனியார் நிதி நிறுவனம் சார்பில் முன்களப் பணியாளர்களுக்காக 25,000 ரூபாய் மதிப்பிலான முகக்கவசம் மற்றும் ஃபேஸ் ஷீல்டு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னையா பெற்றுக் கொண்டார். ஏற்கனவே இந்த நிதி நிறுவனம் சார்பில் 1,00,000 ரூபாய் மதிப்பிலான முகக்கவசம், கிருமிநாசினி உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டுள்ளது. 70 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ போதைப்பொருள் நேற்று சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்னாப்பிரிக்காவின்
ஜோகனஸ் பார்க் நகரிலிருந்து தோஹா வழியாக சென்னை வந்தடைந்த இரண்டு ஆப்பிரிக்க பெண்களிடமிருந்து இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்கள் இருவரும் பின்னர் கைது செய்யப்பட்டனா்.